ஸ்ரீ குருப்பியோ நமஹா. நமஸ்காரம்ங்க. இன்றைக்கி நாங்கள் ரிப்பப்ளிக் டே பரேடு முடித்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். வி வுட் லைக் டு தேங்க் கல்ச்சர் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் கிவிங் அஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று என்னென்னா, இது ஒரு இதில் 480 டான்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக டான்சர்ஸ் பார்ட்ஸ் இது செலக்ட் பண்ணல, இதில் நிறைய காம்படிஷன் பண்ணாங்க. தட் மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷ்னல் லெவலில் ஆல்மோஸ்ட் 4000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் கலந்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 ட்ரூப்புலேருந்து 80 ட்ரூப்புலேருந்து ஒரு 35 குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 35 குரூப் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் 7th போய் டெல்லியில் ரீச் ஆனோம். டெல்லியில் எங்களுக்கு ஒரு 3 கொரியோகிராஃபர், ஒரு தட் மீன்ஸ் ஒரு கிளாசிக்கலுக்கு, ஃபோக் டான்ஸுக்கு அண்டு கத்தக்குக்கு 3 கொரியோகிராஃபரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 7th 25th வரைக்கும் எங்களுக்கு ரிகரஸ் ட்ரைனிங் இருந்தது. தட் இஸ் மார்னிங் 6 to ஈவினிங் 7 வரைக்கும் அந்த ட்ரைனிங் ரொம்ப மிலிட்ரி டீச்சிங் மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு கோல்டு தான் ரொம்ப பேர் பண்ண முடியல, ரொம்ப கோல்டு. தட் மீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் எங்களுக்கு. நம்ம இந்த வெதர்லேருந்து அங்கே போகும்போது ரொம்ப எங்களுக்கு பேர் பண்ண முடியல. இருந்தாலும் நாங்கள் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்றுனா நிறைய நாங்கள் எல்லாருமே நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் 480 டான்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் அவங்ககிட்டன்னு நம்ம குழந்தைங்க ஒன்று ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேருந்து ஒரு ஒரு லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு இது ஒரு நிறைய லேர்னிங் ப்ராசஸாக இருக்குது. தட் இன்னொன்று என்னென்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது அசோகா ஹோட்டலில். எங்களுக்கு ஒரு நாளுமே எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ரொம்ப, அதுவுமே கோஆர்டினேட்டர் அமித்ஜி ரொம்ப நல்ல கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. எந்த விதத்தில் எங்களுக்கு அவே ஃப்ரம் ஹோம்னு நாங்கள் ஃபீல் பண்ணல. ஸோ ப்ரெசிடென்ட்டுக்கு முன்னாடி, ப்ரைம் மினிஸ்டர் முன்னாடி ஆடுறது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ ரெப்ரசென்டிங் கோயம்புத்தூர்ங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ இதில் மெயின் என்னென்னா ஹார்ட் ஒர்க், என்னோட ஆல் ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்குங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் குருவாக இருக்கேன்னு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அங்கே போய் வெதர் இது பண்ணி கிளவருக்கு கோல்டு வந்துருச்சு, கிளவு சின்ன சின்ன ஃபீவர் எல்லாம் வந்தாலும் தாண்டி இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது.